நேர்மறை எண்ணங்கள் கொண்டவங்க வாழ்க்கையில சந்தோஷம் எப்பவும் நிறைஞ்சிருக்கும். மத்தவங்கள கஷ்டப்படுத்துறவங்க கண்டிப்பா பிற்காலத்துல கஷ்டத்துக்குள்ளாவாங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒருத்தர் தாழ்ந்த இடத்துல இருந்து உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டதாக தான் அர்த்தம். உங்க மனசு சொல்றத நீங்க கேட்க கூடாது, நீங்க சொல்றதான் உங்க மனசு கேக்குற மாதிரி பாத்துக்கணும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, அதனால தேவையில்லாம மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க. எப்பேற்பட்ட கடினமான சூழலும் கண்டிப்பா மாறுங்கிற நம்பிக்கையோட இருங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க எப்பவும் அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை மட்டுமே பார்ப்பாங்க. ஆனா சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறவங்க எப்பவும் அவங்க கிட்ட இல்லாத விஷயங்களை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. கஷ்டம் வரும்போதெல்லாம் அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா உங்களால அந்த கஷ்டத்துல இருந்து எப்பவுமே விடுபட முடியாது. உங்க கஷ்டத்துக்கு உண்டான சரியான தீர்வை காணும் போதுதான் உங்களால நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். யுத்தத்துல 1000 பேரை கொண்டு ஜெயிக்கிறவனை விட தன்னைத்தானே வெல்றவன் தான் உண்மையான வீரன். மத்தவங்க மேல உங்க கோவத்தை காட்டுறதும் உங்க கையால நெருப்பு துண்டை எடுத்து மத்தவங்க மேல எரிய நினைக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க மத்தவங்களை தாக்குறதுக்கு முன்னாடியே அது உங்க கைய சுட்டுடும். நம்ம எண்ணங்கள் போலதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். உங்க எண்ணங்கள் மாறும் போது உங்க வாழ்க்கையும் மாறும். எப்பவும் சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷத்தை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கோங்க, அதுதான் உண்மையான சந்தோஷம். உங்க சந்தோஷத்தை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கும் போது அது ரெட்டிப்பா மாறி உங்க சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்தும். உங்க மனசு அழகா இருக்கும் போது உங்க வாழ்க்கையும் அழகானதா மாறும். நீங்க எத்தனை புனித வேதங்களை படிச்சிருந்தாலும் அதுல உள்ள விஷயங்களை பத்தி எவ்வளவுதான் பேசியிருந்தாலும் அதையெல்லாம் நீங்க பின்பற்றாத வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மன நிம்மதிங்கிறது உங்களுக்குள்ளதான் இருக்கு, அதனால அதை வெளியே தேட முயற்சி செய்யாதீங்க. உங்களை நீங்க விரும்புறது உண்மையானா உங்களால கண்டிப்பா மத்தவங்களை காயப்படுத்த முடியாது. நேர்மை இல்லாத தீய குணங்கள் கொண்ட நண்பன் கொடூர மிருகத்தை விட ஆபத்தானவன். ஏன்னா மிருகமானது உங்க உடலை மட்டும்தான் காயப்படுத்தும், ஆனா ஒரு கெட்ட நண்பன் உங்க மனசை காயப்படுத்துவான். உங்களோட இலக்கு என்னன்னு தெரியாமலேயே நீங்க பயணிக்கும் போது உங்களால என்னைக்குமே உங்க இலக்கை அடைய முடியாது. வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ தெரியாத முட்டாள்களுக்கு வாழ்க்கைங்கிறது எப்பவும் ஒரு கேள்விக்குறியாகவும் பாரமாகவும் தான் தெரியும். உங்க மனசுதான் உங்களோட முதல் எதிரி. நீங்க ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இந்த கேள்விகளை கேட்டு பாருங்க. இப்போ நான் பேச போற விஷயம் உண்மைதானா? இப்போ நான் இந்த விஷயத்தை பேசுறது அவசியமானது தானா? இதனால மத்தவங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா? குறைஞ்சபட்சம் இதனால எனக்காவது ஏதாவது உபயோகம் இருக்கான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வரம். திருப்தியான வாழ்க்கைங்கிறது தான் உண்மையான செல்வம். உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் உண்மையான வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.